எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் நம்ம சிவகார்த்திகேயனை பற்றி சோஷியல் மீடியாவில் வந்து தரமாக உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர உருட்டல். அது என்னென்னா, ஹாலிவுட் வரைக்கும் வந்துட்டு நம்ம சிவகார்த்திகேயன் போக போகிறாரு அப்படின்றான் ஒருத்தன், இன்னொருத்தன் வேலிவுட்டு போக போகிறாருங்கிறான். அது என்னடா வேலிவுட்டு, சும்மா சொல்லி வைப்போமே அப்படிங்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருட்டுகள் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. முதல் உருட்டு பார்த்தோம்னா, நம்ம வெங்கடேஷ் வந்துட்டு நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு இருக்கிற அடுத்த படம் SK20 வந்து பார்த்திங்கன்னா, சிவகார்த்திகேயனோட ரொம்ப முக்கியமான ரோலில் இவரை தவிர்க்க முடியாமல் வந்துட்டு படமே பார்க்க முடியாது, அந்த கதைக்குள்ளே போக முடியாது, அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தில் வெங்கடேஷ் வாலண்டியராக வந்து நடிக்க வர்றாரு. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அனிதீபம் அவரும் வந்துட்டு பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறதுனால இந்த கதைக்குள்ளே வந்துட்டு அவரும் வர்றாரு அப்படின்னாங்க. இன்னும் ஒரு உருட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம அயலான் ஹாலிவுட்லேருந்து ஒரு முக்கியமான ஹீரோயின் வந்துட்டு இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க, சஸ்பென்ஸாக வச்சுருக்கிறாங்க அப்படின்னு ஒரு உருட்டு. ஏண்டான்னு சொல்லி கேட்டோம்னா, SK20 கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலிவுட் நடிகை தானே நடிக்கிறாங்க மரியான்னு சொல்லி, அதனால் வந்துட்டு இந்த படத்துலேயும் அயலான்லேயும் வந்துட்டு ஒரு ஹாலிவுட் நடிகை இறக்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது உருட்டு. மூணாவது உருட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா தரமான உருட்டு, லாஜிக்கான உருட்டுன்னு சொல்லி சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, நம்ம தலைவர் 169, அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய 169வது படத்தை வந்துட்டு நம்ம நெல்சன் டைரக்ட் பண்ணுறாங்கிறது உலகம் அறிஞ்ச விஷயம். சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ராய் தான் வந்துட்டு தலைவருக்கு ஜோடிங்கிறாங்க, அதை கூட வந்து இல்லை ஏற்றுக்கலான்னு விடுங்க. சிவகார்த்திகேயன் வந்துட்டு முக்கியமான ஒரு ரோல் பண்ணுறாராம். என்னடான்னு சொல்லி கேட்டோம்னா, நெல்சன் தானே இந்த படத்தை டைரக்டர், அதனால் வந்து சிவகார்த்திகேயன் ஜாயின் பண்ண போகிறாரு. சரி, லாஜிக்காக இருக்குது. அதே மாதிரி வந்து இன்னொரு முக்கியமான கதாபாத்திரத்தில் பார்த்தோம்னா, நம்ம பிரியங்கா அருள்மோகன் இவங்களும் வந்துட்டு இருக்கிறாங்களா, அதை ஏன்டான்னு கேட்டால், நெல்சன் படமாச்சே, ஏற்கனவே டாக்டர் வந்து எடுத்துருக்குறாங்க, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டானில் வந்துட்டு நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ரிலேஷன்ஷிப்பாக வச்சு இந்த படத்துலேயும் வந்து முக்கியமான ரோலில் தலைவர் கூட ரெண்டு பேருமே நடிக்கிறாங்க. அதுபோக இந்த படத்தில் வந்து எல்லா பாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலம்பரசன் தான் பாடியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி, அது ஒரு உருட்டு தனியாக போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிவகார்த்திகேயனை பற்றின உருட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாகிடுச்சு. இதில் உண்மையான உருட்டு பொய்யான உருட்டு எதுன்னு தெரிய வரல. மேபி தலைவர் 169ல் சிவகார்த்திகேயன் தலையை காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஜிக்காக நம்ம தம்பி சொன்ன மாதிரி இது வந்து நெல்சனுடைய மூவி அப்படிங்கிறதுனால சான்சஸ் நிறையா இருக்குது. நடிக்கலை அப்படின்னாலும் ஜஸ்ட் ஒரு பாட்டு எழுதுறதுக்காவது வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் லாஜிக்காக இருக்குது. ஹாலிவுட் ஹீரோயினை கொண்டுகிட்டு வந்து அயலானில் இறக்குறாங்க அப்படிங்கிற உருட்டு வந்துட்டு கொஞ்சம் டவுட்டான உருட்டு தான். அதேமாதிரி வெங்கடேஷ் வந்துட்டு வாலண்டியராக நான் நடித்தே தீர்வேன் அப்படிங்கிறதும் வந்துட்டு பார்த்திங்கன்னா SK20 அது வந்துட்டு ரொம்ப நம்ப முடியாத ஒரு உருட்டாக தான் இருக்குது. இதில் எந்த உருட்டு உண்மையான உருட்டுன்னு நீங்கள் யாராவது சொல்லுங்கள் கமெண்ட்டில்.